Libido Petra. This poem was written by Richard D. Soysa. இந்த போய்ட்டை பற்றி சொல்லணும்னா, இந்த போய்ட் வந்து ஸ்ரீலங்கன் லிட்ரேச்சரில் இருக்கிற போய்ட்ஸுக்குள்ள மிச்சம் தனித்துவமான ஒரு ஆள். ஏன் இவர் தனித்துவமான ஆள்னு சொன்னால், இவர் வந்து சோஷியல் இஷ்யூஸ், அப்படி கவர்மெண்டோட வர பிரச்சனைகள், அரசியல்வாதிகளை பற்றி இவர் டிரெக்டாகவே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு போயட். இந்த இவர் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய நோபல் ப்ரைஸஸை வின் பண்ணியிருக்காரு. அதோடு வந்து எல்லா போயட்டுக்குள்ளேயும் ரிச்சார்ட் டி சாய்ஸா வந்து ஒரு தனியான தனக்குண்ட ஒரு நடையை கொண்ட ஒரு ஒரு போயட். அவர் எழுதின போயட்ரி தான் லெபிடோ பெட்ரா. இந்த போயட்ரியோட நேம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த தலை இந்த போயம் வந்து என்னத்தை சொல்ல வர்றதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கே நம்மளால் கெஸ் பண்ண இயலாமல் இருக்கும். பிகாஸ் இந்த ஹெடிங் வந்து ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் வேர்ட். இந்த ஹெடிங் என்னென்னு பார்த்தோம்னா, லெபிடோ பெட்ரா, இட் மீன்ஸ் த இன்செக்ட் லைக் பட்டர்ஃப்ளை. ஒரு அந்துப்பூச்சி அல்லது ஒரு பட்டர்ஃப்ளை தன் வந்து லெபிடோ பெட்ரான்னு சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணுற இன் சயின்ஸ். அப்போ இந்த சயின்ஸ், இந்த சயின்டிஃபிக் நேமை வந்து ஏன் இந்த பாயிண்ட் இங்கே கொண்டு வராருண்டா, டிரெக்டாகவே ஒரு அவர் பட்டர்ஃப்ளையோ இல்லாட்டி வேறு ஒரு இன்செக்ட் நேமு மக்களுக்கு விளங்குற மாதிரி வச்சிருக்கலாம். ஆனால் அவர் அங்கே வைக்கலை. ஏன் வைக்கலைங்கிறதுக்கான ரீசனை இந்த பாயிண்ட்டை படிக்கிற நேரம் நமக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். லெட்ஸ் கோ த்ரூ த போயம். ஒன் புரோக்கன் பட்டர்ஃப்ளை விங், யூ கிரிப்பிள்ட் மைண்ட், ஃப்ளட்டர்ட் இன்டு மை ஸ்கூல் ரூம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டுக்காகவே ஒரு சேட்னஸோட, ஒரு சேட் மூடோட இந்த போயம் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஒன் புரோக்கன் பட்டர்ஃப்ளை விங், ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒரு புரோக்கன் பட்டர்ஃப்ளை விங்னு சொல்லி இந்த ரைட்டர் சொல்லியிருக்கார். ஏன் இந்த புரோக்கன் பட்டர்ஃப்ளை விங்னு சொல்லணும்? ஒரு பட்டர்ஃப்ளையோட விங் வந்து, அந்த விங் தான் அந்த பட்டர்ஃப்ளையை கேரி பண்ணிட்டு போகிற இதுக்கு ஒரு மிச்சம் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து அதில் விங்ஸ் தான். அந்த விங்ஸ் வந்து இங்கே வந்து புரோக்கன் ஆகி இருக்கு. ஓகே, யூ கிரிப்பிள் மைண்ட், ஃப்ளட்டர்ட் இன்டு மை ஸ்கூல் ரூம். இங்கே வந்து யூ கிரிப்பிள் மைண்ட்னு சொல்ல வர்றது, இந்த பட்டர்ஃப்ளை அவர் என்னத்தோட கம்பேர் பண்ணுறதுன்றா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னோசன்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட தான் இந்த பட்டர்ஃப்ளை இன்செக்ட் வந்து கம்பேர் பண்ணப்படுது. அப்போ யூ கிரிப்பிள் மைண்ட், ஃப்ளட்டர்ட் இன் மை ஸ்கூல் ரூம்ங்கிற நேரம் இங்கே வந்து அந்த பிள்ளையில மைண்ட் வந்து பேட்லியா டேமேஜ் ஆகி காணப்படுது. எப்படி டேமேஜ் ஆகுறத இந்த பாயிண்ட் வந்து நிறைய வேர்ட்ஸ் மூலமா அவங்களோட ஹார்ட்ஷிப்பை வந்து சொல்ல வர்றாரு. கிரிப்பிள் மைண்ட், ஃப்ளட்டர்ட், அப்படியான வேர்ட்ஸ் மூலமா அவங்க எவ்வளவு சஃபர் பண்றாங்கன்றத டிரெக்டாகவே ஃபர்ஸ்ட் லைன் மூலமாவே ஒரு ரீடருக்கு ஒரு ஒரு க்ளூவா வந்து இந்த பாயிண்ட் தராரு. அதே போல் ஃபெயில்ட் நெக்ஸ்ட் அண்ட் டைட். அது எப்படி அவங்க ஃபெயில் ஆகுறாங்க, என்னத்தில் ஃபெயில் ஆகுறாங்க? ஒரு பட்டர்ஃப்ளை மேலுக்கு போகிறதுக்கு விங்ஸ் உதவியாக இருக்குதானே, அந்த விங்ஸ் வந்து புரோக்கன் ஆகிற நேரம் பட்டர்ஃப்ளை ஃபெயில் ஆகும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பறக்க முடியாமல், இலைகளிட முடியாமல் வந்து செத்து போகும், டைடு. அதே மாதிரி தான் வந்து இங்கே மாணவர்களில் மனங்களை உடைக்கிற நேரம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களோட கோல்ஸு பெரிய அவங்க நினைச்சிருக்கிற கனவு உலகத்துக்கு அவங்க பறந்து போக முடியாமல், அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவங்க வந்து செத்து போகிறாங்க, மன ரீதியாக வந்து அவங்க உடைஞ்சு போகிறாங்கன்றது தான் இந்த ரைட்டர் வந்து அழகாக ஒரு பட்டர்ஃப்ளையோட கம்பேர் பண்ணி இந்த போயத்தை கொண்டு போகிறார். I could not do think to stir its organs of poor maimed sense to life again. இப்ப I could not do a thing to stir its organ. இங்க வந்து ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு காணப்படுது. என்ன செய்யறது தெரியாம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குழம்புற மாதிரியான சிஸ்டம் காணப்படுது. இது என்னத்தை செல்லுதுன்னு சொல்லலாம், ஒரு இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டோட்டலி ராங். அதுதான் இவர வாதம். ஒரு மாணவர்களுக்கு மென்டலியா அவங்கள ஒரு நல்ல வளப்படுத்தக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமே இங்க இல்லை, எல்லாமே குழம்பி கிடக்கு. இங்க பார்த்தா ஒரு பூ மெய்ம்டுங்கிறது இன்ஜர்டான
அப்போ இன்ஜர்டான ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் அவங்க கொண்டிருக்காங்க. அந்த வகையான வாழ்க்கையில் அவங்க திரும்ப திரும்ப ஈடுபடுத்த வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. தான் அந்த அவங்களை இவ்வளவு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டலியா இவ்வளவு வந்து சஃபர் பண்றாங்க அந்த கிளாஸ் ரூம்லன்றதை தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே இவரை வந்து சொல்றாரு. ஸ்பிரிச்சுவலி சில்ட்ரன்ஸ் ஆர் கிரிப்பிள்ட் கிரிப்பிள்ட் எப்படி அவங்க கஷ்ட நிலைகள் ஸ்பிரிச்சுவலி மன ரீதியாக அவங்க படுற துன்பங்களை வந்து ஒவ்வொரு அழகா ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே நமக்கு தெரியப்படுத்துறாரு அவங்க எவ்வளவு ஹார்ட்ஷிப்ல இருக்காங்கன்றத. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸா சொல்லுது. தென் ஒன்லி சென்சேஷன் ரிஃப்ளெக்ஸ் டு வாய்ஸ் ஆஃப் ஃபீல் ஃபீலர்ஸ் அண்ட் ஃபார் மீ சென்டிமெண்ட். இங்கே வந்து ஒரு சென்சேஷன் ஒன்லி சென்சேஷன் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒன்லி சென்சேஷன் தான். ஒரு உணர்வுக்குள்ள தான் வந்து இந்த முழு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த உணர்வுபூர்வமான ரீதியாக நம்ம தாக்கப்படுற நேரம் நமக்கு என்னென்ன நடக்கிறதுங்கிறது தான் நம்ம எப்படி அது டோட்டலி டேமேஜ் ஆகிறோம் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்படுற நேரம் நம்மளோட எக்ஷன்ஸில் என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு பாயிண்ட். ரிஃப்ளெக்ஸ் டு வாய்ஸ் ஆஃப் ஃபீலர்ஸ் அண்ட் ஃபார் மீ சென்டிமெண்ட். இங்கே வந்து இவருக்கு எப்படி அதை பார்க்குறாருந்தா ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பட்டர்ஃப்ளைக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி ஹியூமன்ஸ் ஈவன் அ பட்டர்ஃப்ளை ஹேஸ் அ ஃபீலிங். அப்போ ஒரு பட்டர்ஃப்ளைக்காக வருத்தப்படுறாரு இன்டிரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் அது மனரீதியாக பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்காகவும் இவர் தன்னோட வாதத்தை முன்வைக்கிறதுக்காக தான் இந்த லைன்ஸ் வந்து த சென்டிமெண்ட் அண்ட் ஃபார் மீ சென்டிமெண்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த லைன்ஸை வந்து ரைட்டர் கொண்டு போகிறாரு. ஒகேஷனல் ஸ்மால் ரெப்யூட் அட் யுவர் வெல்வெட் சாஃப்ட்னஸ் அண்ட் ஸ்மூத்னஸ். இங்கே பார்த்தோம் முடிச்சுன்னா இங்கே ஒகேஷனல் ஸ்மால் இங்கே இங்கே என்னத்தை சொல்ல வரேன்டா இந்த பட்டர்ஃப்ளை இவர் சொல்கிறார் எப்படி வெல்வெட் சாஃப்ட்னஸ் அண்ட் ஸ்மூத்னஸ். வெல்வெட் சாஃப்ட்னஸ் மீன்ஸ் த சாஃப்ட்னஸ்லேயும் வந்து இன்னும் மிச்சம் மிச்சம் சாஃப்டான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அப்படி அந்த சாஃப்ட்னஸ்ஸை நல்லா ஒரு உணர்ந்து உணர்வு பூர்வமான லைன் மூலமாக இதை வெளிப்படுத்தியிருக்கார். அதோட அண்ட் ஸ்மூத்னஸ் இப்போ சாஃப்ட்னஸுக்கும் ஸ்மூத்னஸையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிற நேரம் அந்த அந்த எவ்வளோ மென்மையான அந்த மென்மையிலேயே மென்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ட்ரைட்டனுங்க சொல்ல வர. அப்படித்தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மனசும் இருக்கு ஒரு பியூரானது ஒரு மென்மையானது அதில் நம்ம என்னத்தை விதைக்கமோ அதுதான் வந்து ஒரு விருட்சமாக வெளியே வரப்போகுது. அப்போ நம்ம அதில் கவனம் அடிக்கணும். இப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளையை நம்ம கையில் பிடிக்கணும்னு சொன்னால் அதை இறுக்கி பிடிச்சா அது வந்து இறந்துடும். ஆனால் லூஸ் பண்ணி விட்டால் அது வந்து பறந்து போயிடும். அப்போ அந்த நம்ம பிடிக்கிற ஒரு பிடியிலையும் வந்து அது மேலுக்கு பறந்து போகிறதா அதில் இறந்து போகிறதாங்கிற ஒரு மோரல் லைஃப் இருக்கு. அப்போ அந்த பிடி அந்த தள அந்த பிடி வந்து யார்கிட்ட இருக்கு கவர்மெண்ட் இருக்கு எஜுகேஷன் சிஸ்டத்திட்ட இருக்கு அவங்க எப்படி அதை கையாளுறாங்கன்றத தான் இங்கே வந்து அவர் சொல்ல வர்றாரு. சூன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம் கெரி யூ அவே ஃப்ரம் சாக் அண்ட் சோசர் இன்டு ஒப்ளிவியன். இங்க வந்து கெரி யூ அவே ஃப்ரம் சாக் அண்ட் சோசர் இங்க சாக் அண்ட் சோசர்ங்கிறது வந்து என்னத்தை சொல்றாருன்னா டீச்சர்ஸ் இண்டிகேட் பண்றாரு. இப்போ ஒரு ஷார்ட் சூன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம்ங்கிறது ஷார்ட் பீரியட் டைம். ஷார்ட் பீரியட் டைம்ல வந்து உங்களை வந்து அவங்க என்ன செய்யலாம் சாக் அண்ட் சோசர் வச்சுக்கிற டீச்சர்ஸ் மாதிரி மறந்து போயிடலாம் இன்டு ஒப்ளிவியன் ஃபேவல் லவ்லி. இந்த ஃபேவல் லவ்லிங்கிறது அவங்கள என்ன செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லைஃப் புரிஞ்சு அவங்களுக்கு ஃபேவல் வச்சு அவங்கள ஸ்கூல்ல இருந்து அவங்க லவ்லியா அனுப்பி வைக்கலாம் நேரம். இவர் என்னத்தை சொல்றாருன்னா இவங்களோட ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டட் த ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் த சைல்ட். இந்த ஃப்ரெஜிலிட்டி எப்படி இருக்கும் அவங்க போற நேரம் அவங்களோட மனசு என்ன மாதிரியான ஒரு ரீதியான மனநிலையை கொண்டிருப்பாங்க. ஒரு ஃபேவல் வந்து லவ்லியா இருக்குங்கிற நேரம் அது ஒரு அயோனியா அவர் அங்கே சொல்றாரு. அது லவ்லி இல்லை நாட் ஓன்லி ஃபார் லவ் இட்ஸ் அ ஹார்ட்ஷிப். அங்கே ஒரு அவங்க மனசு நொறுங்கித்தான் அந்த ஸ்கூலை விட்டு அவங்க பிரிஞ்சு போப்புறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு
ஒரு மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை வந்து இந்த பாயிண்ட் வந்து அழகாக கிரியேட் பண்ணி கொண்டு போகிறார். ஒரு ஸ்டூடெண்ட் மைண்டையும் அட் த சேம் டைம் த பட்டர்ஃப்ளைட ஸ்மூத்னஸையும் அதர் குவாலிட்டிஸையும் வந்து கம்பேர் பண்ணி கொண்டு போகிறார் ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேன்ஸா, த ஹெவி ஃபூட்டட் ஸ்டேட் விச் மேட் அ மெஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெஜிலிட்டி. இங்கே வந்து ஹெவி ஃபூட்டட் ஸ்டேட்டுங்கிற நேரம் த பவர் விச் த ஸ்டேட் ஹேஸ் ஃபெயில் டு ரிஃபார்ம் த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பவர் எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து டாப் ஆஃப் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் இருக்கு. ஏன்டா ஸ்கூலில் நார்மலாகவே வந்து பவர்லெஸ்ஸான ஸ்டூடெண்ட்ஸை பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை ஒரு ஸ்கூல் என்வாயன்மெண்ட் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து காமனாக காணப்படுது. ஆனால் இந்த கவர்மெண்ட் காலத்தில் வந்து அது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக, இவங்க இவங்க இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு திணிக்கப்பட்ட விஷயமாக இந்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருந்திருக்கு. அதைத்தான் வந்து சொல்கிறாரு விச் மேட் அ மெஸ், மெஸ்ஸுன்னா குழம்பி போகிற நிலைமை, அது வந்து எப்படி இருக்கு ஆஃப் யுவர் ஃப்ரெஜிலிட்டி. எதால் வந்து நீங்கள் ஈஸியாக புரோக்கன் ஆகிடுவீங்க, நொறுங்கி போயிடுவீங்க இதுகளால், இப்படியான ஃபூட்டட் ஸ்டேட்டுனால, ஹெவி ஃபூட்டட் ஸ்டேட்டால இந்த பவரை தன் வந்து அவர் அங்கே இண்டிகேட் பண்ணுறாரு த கவர்மெண்டோட பவரை. கால் திஸ் ப்ரோக்ரஸ் ஷுட் பின் யூ டவுன் ஆன் கார்ட்போர்ட் பிஹைண்ட் கிளாஸ். இப்போ இது எப்படி இருக்கும்டா, இந்த ப்ரோக்ரஸ் வந்து ஷுட் பின் யூ டவுன். இப்போ உங்களை எப்படி பின் பண்ண போகுதுண்டா, ஒரு டவுனான ஆளா, நீங்கள் ஒரு டவுன் பர்சன், நீங்கள் எதையும் வந்து ஃபார்வர்டாக செய்ய வர ஏலா, நீங்கள் எதை செய்யறதாலும் யோசிக்கணும், நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு சுதந்திரம் உங்களுக்கு அளிக்கப்படாது, அப்படி வந்து உங்களை பின் பண்ணி டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட்டும் இந்த யார் பொலிட்டிஷியன்ஸ்ட த க்ரூவல் மைண்டும் தான் வந்து உங்களை இப்படி செஞ்சிருக்கின்றதை இன்டிரெக்டாக இந்த போயிட் வந்து இந்த லைன்ஸ் மூலமாக சொல்கிறார். ஆன் கார்ட்போர்ட் பிஹைண்ட் கிளாஸ் ஸ்பெசிமென் ஆஃப் த எடியூக்கேட்டட் கிளாஸ். இப்போ வந்து இதை என்னண்டா சொல்கிறாரு, கார்ட்போர்ட் பிஹைண்ட் த கிளாஸ் ஆஃபீஸ் ரூம் வேர் தே ஸ்டே. இப்போ ஒரு கார்ட்போர்டுக்கு பின்னுக்கு கிளாஸ் அப்படி இருக்கிற நேரம் ஆஃபீஸ் ரூமை தான் வந்து அவர் சொல்கிறாரு. எந்த ஆஃபீஸ் ரூம், இங்கே பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து எங்கே இருப்பாங்க, கிளாஸுக்கு பின்னுக்கு தானே இருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் ரூம் கிளாஸால் அடைக்கப்பட்ட மாதிரி தானே காணப்படும். அவங்களோட கையில் தான் வந்து இங்கே இங்கே எல்லா பவருமே இருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிறார்கள் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு ஒரு மடையர்கள் போல அப்படியான ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை செஞ்சால் நல்லா வரும் இல்லையே, ஒரு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. இது சொல்லி இவர் வந்து ஒரு சேட் டவுனில் வந்து இந்த போயத்தை வந்து இங்கே முடிக்கார். இது எப்படி நான் காட்டுப்படுது, ஒரு பெத்தட்டிக் சிச்சுவேஷன் ஆஃப் த எடியூகேட்டட் கிளாஸ். இது வந்து தே ஆர் மியர்லி டிஸ்பிளே ஐட்டம்ஸ், ஒரு ஐட்டத்தை மட்டும் டிஸ்பிளே பண்ணுற ஒரு 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 ஊடகமாக தான் இவங்க இருப்பாங்களே தவிர, வேறு இவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு பிள்ளையை வழிநடத்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இவங்க இருக்க மாட்டாங்கன்றதை தான் இவர் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறாரு. இது வந்து இந்த லைனில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மோரல் என்னண்டா, ஆஃப்டர் மீமிங் அ சைல்ட் ஆஃப்டர் மேக்கிங் அ டீச்சர்ஸ் ஹெல்ப்லெஸ் த ஸ்டேட் கால் இட் ப்ரோக்ரெஸ். இதைத்தான் வந்து நீங்கள் ஒரு சைல்டை வந்து ஒரு எப்படி உருவாக்குறீங்கடா, உங்களோட இஷ்டத்துக்கு, நீங்கள் அவங்கள மனசை நொறுக்கினாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நினச்சா வந்து ரேங்க் ஃபஸ்ட் கொடுக்குறதும் ரேங்க் பண்ணுறதும், நீங்கள் நினச்சா வந்து பின்னுக்கு பின் டவுன் பண்ணி வைக்கிறதும் அப்படியான வேலைகளை நீங்கள் பார்க்குறது தான் வந்து நீங்கள் எதை ப்ரோக்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு காமன் நேமை கொடுத்து நீங்கள் இதை பெரிய ஒரு வேலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து மனதை நோகடிக்கக்கூடிய செயல்கள்னு சொல்லி இன்டிரெக்டாக வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் இந்த பொலிட்டிஷியனுக்கும் அவர் ஃபிங்கர் பண்ணி இவர் ஏசுறாரு. அப்படி ஒரு ஏசுற டோனில் தான் இந்த போயம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் அந்த சைல்டை வந்து ஒரு இன்னோசன்ட் சைல்ட், ஒரு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இவர் ஒரு பட்டர்ஃப்ளைக்கு ஒப்பிட்டா, இவர் அழகாக பட்டர்ஃப்ளையோட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு லைன் பை லைனாக பட்டர்ஃப்ளையோட ஃபீச்சர்ஸையும் ஒரு ஸ்டூடெண்ட்டை மைண்ட் செட்டையும்
அந்த மைண்ட் வந்து எந்நேரம் எப்படி அது வந்து புரோக்கன் ஆகுதுங்கிறதையும் வந்து இந்த பாயிண்ட் அழகா சொல்லி கொண்டு போறாரு. இதுல முக்கியமான தீமா பார்க்குற நேரம் இதை வந்து கம்பேர் பண்றாரு பட்டர்ஃப்ளைக்கு. த நேம் வாஸ் லெபிடோ பெட்ரா. ஒரு ஆத்ம ரீதியான அறிவிட தேவைப்பாட்டை உருவாக்குறது எவ்வளவு அவசியம், அதுக்கு கல்வியும் வந்து முன்னிற்கணும். நல்ல பெரிய பெரிய இடத்துல இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற பொசிஷன் ஸ்டேட் பொசிஷன்ல இருக்கிற ஆக்களும் வந்து இதற்கு உதவி செய்யணும். அப்படி ரெண்டும் ஒருங்கிணைற நேரம் தான் ஒரு நல்ல மாணவனை வந்து சமூகத்துக்கு பெற்று தரலாம்ங்கிறதுல அவரு உறுதியா இருக்காரு. அந்த செயற்பாடு இங்க நடைபெறாத விடத்து தான் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பாயத்தை வந்து இந்த முறையில ரிச்சர்ட் டி சோய்ஸா வந்து எழுதியிருக்காரு.